ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டேரிஸ் லாக் டைம். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் டைமில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் வந்து அந்த மெட்டல் ஸ்க்ரீன் வேணான்னு தூக்கி போடுறப்ப அதில் இருக்கிற மெட்டல் ரிங்ஸ்லாம் நான் வந்து எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும்னு நான் வந்து கைட்டி இந்த கிராஃப்ட் நான் வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து 9 மெட்டல் ரிங், அதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக், அதுக்கப்புறம் பீட்ஸ், அதுக்கப்புறம் குஞ்சலம் கீழே இருக்கிறதுக்கு குஞ்சலம், அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்து கிளிட்டர் டேப், அதுக்கப்புறம் உல்லன் நூல். அதுவும் கொஞ்சம் உங்களோட செவரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த உல்லன் நூல்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா வந்து சூப்பராக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னல மெட்டல் ரிங், அதில் நான் ஒரு மெட்டல் ரிங்கை நான் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ நான் அந்த உல்லன் நூலை வந்து நான் வந்து உள்ளே விட்டுக்கிறேன். இந்த உள்ளே விட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இழுத்துக்கணும். இப்போ நம்ம இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த உல்லன் நூல் வந்து டைட் ஆயிடுச்சு. இப்போ அந்த உல்லன் நூலை உள்ளே விட்டு அப்படியே வெளில இழுக்கணும். இந்த ப்ராசஸை இப்படி நீங்கள் வந்து இப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த உல்லன் நூல் வந்து அந்த மெட்டல் ரிங்கை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து அந்த மெட்டல் ரிங்கை வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அந்த க்ரீன் நூலை வச்சு நான் வந்து என்னென்ன கலர்ஸ் எடுத்துருக்கேன் நம்ம உல்லன் நூல் வந்து நான் சொல்கிறேன். க்ரீன், பிங்க், அப்புறம் வயலட், இந்த 3 கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த உல்லன் நூலத்தில் நான் வந்து இந்த கலர்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு எல்லோ டேப்பை நான் வந்து எடுத்துருக்கேன். எதுக்குன்னா அந்த உல்லன் நூல், அந்த உல்லன் நம்ம மெட்டல் ரிங்கில் வந்து நூல் சுற்றி வச்சுருந்தால அதில் வந்து நம்ம வந்து இந்த டேப்பை வச்சு நம்ம வந்து உள்ளே சுற்றப்போகிறோம். இப்படி சுற்றுறப்ப நீங்கள் வந்து எல்லாம் பக்கத்தில் சுற்றுறீங்கன்னா அந்த க்ரீன் வந்து தெரியவே தெரியாது, ரொம்ப கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இடைவேளை விட்டு நீங்கள் வந்து அந்த டேப்பை வந்து நீங்கள் வந்து கட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட டேப்பை வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த டேப் நான் வந்து இப்படி கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இல்லைலாம் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த பிங்க் கலர்லேயும் நான் இந்த ஒரு 3 செஞ்சுருக்கேன் பாருங்கள். பிங்க் கலரில் 3 மெட்டல் ரிங் வந்து நான் எடுத்து இந்த 3 மாதிரி இதை வந்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை நான் சின்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் உள்ள நூல்லேருந்து நான் வந்து எடுத்துக்க சொன்னேன்ல, அதை வச்சு அதை வந்து நம்ம வந்து இதோட நம்ம வந்து இணைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரியாக வாங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 ரிங்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து அந்த பிங்க் கலர் நான் வந்து எடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் என்ன கலர் எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் விஷயத்தில் அட்ராக்டிவாக எடுத்துக்கோங்க. அண்ணா, இப்போ இந்த 2 மெட்டல் ரிங்கை கொள்ள நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டை விட்டு நம்ம வந்து இழுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து 2 மெட்டல் ரிங் தான் நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப த்ரெட்டு வந்து கொஞ்சம் வந்து உள்ளன் த்ரெட்டு வந்து கொஞ்சம் நீடி இருக்கு, அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து 2 மெட்டல் ரிங்கை வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது வந்து இந்த 1 மெட்டல் ரிங்கை மட்டும்தான், அதையும் நம்ம உள்ளன் த்ரெட் வச்சு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து பூ வச்சா அட்ராக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுது.
அதனால் இப்போ நம்ம வந்து பூ செய்யலாம். நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். எனக்கு அட்ராக்டிவாக தோணுது வந்து பிங்க் கலர் தான், அதனால் நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவாக தோணுச்சோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சிசரை வச்சு இந்த இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஸ்னைல் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா பொறுமையாக இப்போ நம்ம வந்து சுற்றிக்கணும். அப்போ தான் ரோஸோட பெட்டல்ஸ் மாதிரி வரும். உங்களுக்கு ரோஸ் வந்து தெரியும், உள்ளே கொஞ்சம் இருக்கும், வெளில கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் தான் இருக்க, நம்ம சுத்த போகிறது இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்படி வச்சுக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங்கில் க்ளூ ஸ்டிக் வேணும்னு சொன்னில்ல, அதை நம்ம வந்து க்ளூ தடவி இதில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த க்ளூ தடவிக்கலாம். உங்களுக்கு நான் அந்த ப்ராசஸை நம்ம வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். முதல்ல நம்ம வந்து பேப்பர் எடுத்துருக்கோம், அதை நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்னைல் ஷேப்பில் நம்ம வந்து இப்படி ஒட்டிக்கணும். அந்த கிண்ட்டு ரொம்ப ஒட்டிடக்கூடாது. வெட்டிக்கிட்டு இந்த பூ வந்து நம்ம வந்து செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் இப்படி கம்ம தடவி நம்ம வந்து ஒட்டிக்கிறோம். இதுதான் ப்ராசஸ். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்து கிளிட்டர் டேப் ஆகட்டும், அதுவும் இந்த உள்ளன் த்ரெட்டு, அப்புறம் இந்த பேப்பர் கலர் பேப்பர் வந்து எங்கள் அட்ராக்டிவ் கலர்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நடுவில் நம்ம வந்து ஒன்றுமே ஒட்டலைன்னா நல்லாவே இருக்காது, அதனால் நடுவில் நான் வந்து ஒரு ஒயிட் பீட் வந்து நான் ஒட்ட போகிறேன். ரொம்ப கொஞ்சம் அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க, ரொம்ப சின்னதாக எடுக்காதீங்க. எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். நல்லா மேட்சிங்காக இருக்குன்ட்டு உங்களுக்கு என்ன பீடு வந்து அட்ராக்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பீடு வேணும், அட்ராக்டிவாக இருக்கணுமோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சென்டரில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இன்னொரு ப்ராசஸ் நான் வந்து சொல்ல மாறந்தாட்டா, நம்ம வந்து நான் ஸ்டார்டிக்கில் நான் வந்து உள்ளன் த்ரெட்டு வந்து நீங்கள் நல்லா அந்த உள்ளே விட்டு நீங்கள் வந்து இழுத்துக்கணும்னு சொன்னால, அதுக்கு மேலே அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு கார்போர்டில் வந்து சர்க்கிள் செஞ்சு ஒட்டிக்கணும். அதில் தான் நம்ம வந்து பூ வந்து கரெக்டாக செஞ்சுக்கலாம். ஒரு வெளில உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மூணு இது செஞ்சுட்டேன். சொன்ன மாதிரி நான் க்ரீன், பிங்க், வயலட்னா தான் நான் எடுத்துருக்கேன். ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஒவ்வொன்றத்துக்கும் கலர் வித்தியாசம். டேப்பு வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் எடுத்திருக்கேன், ஆனால் வயலட்டுக்கு மட்டும் வேறு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த பீடை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் உள்ள. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கார்ட்போர்ட் மாதிரி தான் நான் வந்து பின்னாடி வச்சிருக்கேன்னு சொன்னால, அவன் பின்னாடி தான் வச்சுருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பீடை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக நம்மளோட கிராஃப்ட் வந்து நம்ம வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கிராஃப்ட் வந்து ஈஸியாக வரும். இதுக்கு சிம்பிளான பொருளாச்சு தான் நம்ம வந்து இந்த கிராஃப்ட் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிராஃப்ட் இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குஞ்சில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு அந்த ஸ்க்ரீன் கர்டன்லேருந்து நம்ம எடுத்து அந்த மெட்டல் ரிங்கை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம செஞ்சுட்டோம். சிம்பிள் திங்ஸை வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவான கிராஃப்ட்ஸ் தேவைன்னா மறக்காமல் ஸ்டீரீஸ் லாக் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி கிராஃப்ட் வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வந்து வேறு வீடியோவில் பார்க்குறேன். அந்த இருக்கேன், டாட்டா.